ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் ஃபேமிலி. பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கேலண்டர் மேலே இருக்குது, 16th ஆகுது. இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 11:00 ஆகுது. ஸோ ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிட்டக்க உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் சைடில் என் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் இந்த ஐபாட் ட்ரைபாட் கொஞ்சம் ரிமூவ் பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஏடி நெக்ஸ்ட் செட்டை தான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஏடி ஜிம்கி வீடியோ போட்டிருப்பேன், அதிலே சொல்லியிருப்பேன் என்னோடய ஏடி நெக்ஸ்ட் செட்டுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன்ட்டு. ரொம்ப கேப் ஆகிடுச்சு, ஸோ இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு என்னோடய வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் காட்டுற எல்லா நெக் செட்டோட இயரிங்ஸும் நான் ஏடி ஜிம்ஸ் ஏடி இயரிங்ஸ் கலெக்ஷனில் போட்டிருப்பேன். என்னென்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம், அதோடய லிங்க்கு நான் இதில் இந்த வீடியோலேயே போடுறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நெக் செட்டு. இதை ரொம்ப யூஸ் பண்ணுறதே கிடையாது, வாங்கினதோடு சரி ஒரே ஒரு டைம் போட்டிருக்கேன் அவ்வளோதான். இது வந்து 2000 ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன். என்னோடய நெய்பர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க சேல்ஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கினது. இது கீழே ஃபுல்லாகவே பேர்ல்ஸ் வந்து நடுவில் மட்டும் ஆடுங்க, கீழே எல்லாமே எல்லா பேர்ல்ஸுமே ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க, ஒட்டியிருப்பாங்க பேர்ல்ஸ். அடுத்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஜோக்கர் மாதிரி, ஆனால் நெக்லஸ் தான் இது, பார்க்க ஜோக்கர் மாதிரி தெரியும். இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச செட்டு. இது இதோட இயரிங் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் இது போட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு காட்டன் சாரீலாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஏடி இயரிங் காட்டும் போதே நான் சொல்லியிருப்பேன், காட்டன் சாரீஸ்லாம் வேர் பண்ணும்போது இதை போடுங்க அப்படின்ட்டு. சரியாக தெரியல சொன்னேன்னா என்னென்ன, அந்த காட்டன் சாரீஸ்க்கெலாம் இது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்படா பட்டுன்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, அந்த உப்படா பட்டுக்கும் இது ரொம்ப மேட்ச் ஆகும், ரொம்ப ரிச்சாக தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு. இது வந்து போர்த்திஸில் 3000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஸ்டோனும் ரெட் கலர் ஸ்டோனும் வச்சிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும் இந்த செட்டு. கீழே பாருங்க, இது வந்து நான் யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற டாபிக் நான் வீடியோ எடுக்கும்போது அதில் இந்த செட்டு தான் நான் வேர் பண்ணியிருப்பேன். ஒரு ஏடி ஜிம்க்கும் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே. இது வந்து சரியாக அமௌண்ட்டு தெரியல, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஷாப் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கினது. ரெட் கலர் ரூபி ஸ்டோன் வச்சு ஃபுல் ஆரம் ஆரம் செட்டு. இது இதோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருந்தால் வாங்கினது. இது ஃபுல் ஆரம் மாதிரி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு நெக்லஸ் செட்டு. ரொம்ப அழகாக இருக்குங்க, இப்போ இதுதானே ட்ரெண்ட்டு, எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் வேர் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல போனாலும் ஏடி செட்டுன்னு கேட்டாலே இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும், ஃபஸ்ட்டு இதை தான் காட்டுவாங்க. ஸோ அதுலேயே ஒன்று வாங்கி வைக்கலாம், என்கிட்ட வாங்கி வச்சது. இப்போ இதெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, என்னை பொண்ணுக்கு தான் போடுறது. இதில் ரொம்ப ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது
தனியாக அவரோட இது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழே வந்து பொல்சா, இது வந்து நான் காட்டுறது எல்லாத்துக்குமே மேட்சிங் இயரிங் இருக்குது. இது வந்து 2500 சொல்லிட்டு நான் வாங்கினேன் வித் ஜிமிக்கியோட. பார்த்தீங்கன்னா ரூபி ஆரம் காட்டியா, அதே மாதிரி ஒயிட் ஸ்டோனில் ஒரு ஆரம். ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏடி செட்லாம் எடுத்து வைக்கும் போது என் பொண்ணு இது கொடுத்தா இதையும் என்னோடது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னோடய டாட்டருக்கு வாங்கினது. சிக்கி பேர்டு ஆடும். இது வந்து ரங்கநாத ஸ்டிக்கை தான் வாங்கினேன், 150 சொல்லிட்டேன். இவ்வளோ தாங்க என்னோடய ஏடி நெக் செட்டு. அடுத்த வீடியோவில் என்னோட பிளாக் மெட்டல் நெக் செட்டை காட்டுறேன். 6 தான் ஆயிருக்கு. ஸோ நான் இதுலேயே என்னோட பிளாக் மெட்டல் நெக் செட்டை காட்டிடுறேன். வாங்க பார்க்கலாம். என்னோட ஃபஸ்ட்டு பிளாக் மெட்டல் நெக் செட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க. குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ஆடாது, ஸ்டிக் பண்ணி அப்படியே ஜாயிண்டில் இருக்கும். இது இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நெக்லஸ்ஸு, அதுலேயே மேட்சிங் வந்து ஆரம். இது நெக்லஸ் வித் ஆரமோட சேர்த்து வராது. யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இந்த செட்டு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், இது வேர் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆரம் வித் நெக்லஸ், அப்புறம் ஒரு குட்டி ஜிமிக்கி, அப்புறம் நெத்திச்சுடி, இது நாலும் சேர்த்து 750 நான் வாங்கினேன் அவங்கக்கிட்ட. ரொம்ப குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச செட் இது. அடுத்த செட் ரொம்ப அழகா இருக்குங்க. ஆக்சுவலா நான் ஒரு பிளாக் கலர் சாரி, காட்டன் சாரி வச்சிருக்கேன். அந்த சாரி கட்டும் போதெல்லாம் நான் இது வேர் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் மெட்டல் காட்டன் சாரிக்கு யூஸ் பண்ணுங்கள். அதாவது கோல்டு போட்டுட்டு வந்தவங்களை விட உங்களை தான் கவர் பண்ணுவாங்க, கொஞ்சம் தனியாக ரிச்சாக தெரியும். இது வந்து 650 சொல்லிட்டு என்னோடய நெய்பர் இருக்காங்க சொன்னீங்க, அவங்கக்கிட்ட வாங்கினது. இருக்கு வித் இயரிங் இருக்கு. இது வந்து அடுத்த நெக் செட்டு. இதுவும் காட்டன் சாரிக்கு, பிளாக் மெட்டல் மோஸ்ட்லி நான் காட்டன் சாரிக்கு தாங்க போடுவேன். இது வந்து 350 சொல்லிட்டு நான் ரங்கநாத ஸ்ட்ரீட்ல வாங்கினேன். அவ்வளோதான் என்னோடய பிளாக் மெட்டல் செட்டு. ரொம்ப அதிகமாக வச்சுருக்க மாட்டேன் பிளாக் மெட்டல். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி பீட்ஸ் மாலை. இது வந்து என்ன சாரிக்கு தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் காட்டன் சாரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல் மாலை, கீழே வந்து ஒரு கிளிட்டரிங் மாதிரி ஒரு
அது உள்ள என்னன்னு தெரியல. இது வந்து 100 ரூபீஸ் சொல்லிட்டு நான் பெசன் நகர்ல வாங்கினேன். இது எல்லாமே நான் காட்டன் சாரிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் லென்த் வரும், ஆரம் டைப் மாதிரி. இது மாதிரி நெக்லஸ் மாதிரி வரும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சைஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து 150 சொல்லிட்டு நான் பாண்டி பஜாரில் வாங்கினது. இது வந்து ஒரு, அதாவது இதே ப்ளூ கலரில் சாரீ இருக்கு என்கிட்ட. ஸோ அதுக்கு மேட்சிங்காக அதை வேர் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். 150 பாண்டி பஜாரில் வாங்கினது. இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவேனா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சாரீக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக தெரியுங்க. அதாவது இது என்ன பெரிய மாலை, சில பேர்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் இது யூஸ் பண்ணி பாருங்கள், அழகாக ரிச்சாக தனியாக தெரியுவீங்க. இதுவும் நான் அந்த ரெட் கலர் காட்டினேன் இல்லையா, அந்த ரெட் கலர் சாரியோடு சேர்த்து நான் வாங்கினது. இது 150 பெசநகரில் தான் நான் வாங்கினேன். பெசநகர் சின்ன பீச்சுக்கு போகும்போது வர வழியில் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாங்கினது. இது வந்து 150. இது வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது ஏன் ஸ்பெஷல் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நான் பண்ண டெரக்கோட்டா பெண்டன்ட், டெரக்கோட்டா ஜுவல்லரி. இது நான் பண்ணினது. எனக்கு அந்த டெரக்கோட்டா சில்க் த்ரெட் குயின் பேப்பர் ஜுவல்லரிலாம் தெரியும்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெரக்கோட்டாவில் தான் பண்ணது. இது மணல், இதுக்கு பேராக நான் இயரிங்காக பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த மணல் தெரியும். இது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு, சில்க் த்ரெட் எடுத்துட்டு இந்த நாட் போட்டு அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஒரு ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் ஒயிட் வித் ஒயிட் சாரி இருக்கு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு நான் செஞ்சது. இந்த பேங்கிள்ஸ், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸுங்க, இது பாக்ஸில் இருந்தது. ஸோ அதையும் காட்டிடலாம் அப்படின்னு காட்டினேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சில்க் த்ரெட்டு. இது நான் பண்ண பேங்கிள், அதாவது பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஃபினிஷ் பண்ணிட்டேன், இது இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இது ஒரு பிளாக் சாரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது யூஸ் பண்ணுறதோட இந்த சில்க் த்ரெட் வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த பேங்கிள்ஸும் இருந்தது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திக் பேங்கிள்ஸ் கிடையாது. நம்ம மெட்டல் பேங்கிள்ஸ் அப்படியே ரொம்ப தின்னாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதோடய டெசன் 24 அப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேங்கிள்ஸ் தான் உள்ளே இருக்குது. ஒரு ஒரு பேங்கிள்ஸும் ஸ்டிக் பண்ணி, இங்கே 6 பேங்கிள்ஸ், இதில் 6 பேங்கிள்ஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து சில்க் த்ரெட் சுற்றியிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே தென், பாய்.